ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸோட நேம் வந்து ஆல் அபவுட் பிளான்ஸ். இந்த சீரீஸ்க்குள்ளே நீங்கள் கேர், ப்ரொபகேஷன், டிப்ஸ் ஆஃப் ஃபோர் பிளான் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ஸ் வந்து போதோஸ். போதோஸ்க்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இன்க்ளூடாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அதோட பொட்டானிக்கல் நேம் அண்ட் காமன் நேம் பார்த்தோன்னா, இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து பெப்பானியம் ஆனம். இதை காமனாக நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்னா, கோல்டன் போத்தோஸ் சொல்லுவாங்க, போத்தோஸ், டெவில் வைன், டெவில்ஸ் ஐவி, நம்ம வந்து மணி பிளான் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஆர்ஜின். ஆர்ஜின் வந்து மொரியா இன் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா. அதுக்கப்புறம் இன்னொரு நேட்டிவ் வந்து சதர்ன் பசிஃபிக் ஏரியா லைக் சவுத் ஏஷியா அந்த மாதிரி இடத்துல வந்து நிறையாவே ஃபஸ்ட் மணி பிளான்ட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போத்தோஸோட வெரைட்டிஸ். வெரைட்டிஸ்னு பார்த்துட்டோம்னா, நம்ம போத்தோஸில் ஒரு 16 வெரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக இங்கே அவைலபிளாக இருக்கிறது வந்து கோல்டன் போத்தோஸ், அப்புறம் என்ஜாய் வெரைட்டி, அதுக்கப்புறம் மார்பிள் வெரைட்டி, நியான் வெரைட்டிலாம் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாட்டிங் மிக்ஸ் பார்த்துடலாம். பாட்டிங் மிக்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கணும், ட்ரெயின்டு மட்டாக இருக்கணும், ப்ளஸ் மாய்ஸ்டர் இருக்கணும். இல்லை பர்லைட் அண்ட் கொக்கோபீட் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கார்டன் சாயில், நீம் கேக் அதோட கொஞ்சம், தென் அதே மாதிரி நம்ம வர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொபகேஷன் டைப்ஸ் பார்த்துடலாம். இது வந்து வாட்டர்லேயும் ப்ரொபகேட் பண்ணலாம், தென் சாயில்லையும் ப்ரொபகேட் பண்ணலாம். நான் யூஸ்வலி வந்து வாட்டரில் தான் ஃபஸ்ட்டு ப்ரொபகேட் பண்ணுவேன், தென் அதை வந்து ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் வந்து சாயிலில் மாற்றி வைப்பேன். கட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஜஸ்ட் அந்த நோடுக்கு வந்து 1 inch கேப்பு, ஃப்ரெண்டும் பேக்கும் 1 inch கேப்பில் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சாயிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாயில்னு கம்பேர் பண்ணும்போது சாயிலை விட வாட்டரில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த பிளான்னாலும் வளரும். நார்மலி இப்போ நம்ம கட்டிங்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கும்போது சில கட்டிங்ஸில் வந்து நோடு இருக்காது. ஸோ அந்த கட்டிங்ஸ் வந்து நீங்கள் க்ரோ பண்ணுறது வேஸ்ட்டு. சில கட்டிங்ஸில் வந்து லீவ்ஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் அழிவிப்பை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதில் நோடு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தரும். ஓகே, இப்போ நம்ம பவுலில் வந்து எல்லா கட்டிங்ஸும் வச்சிடலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த கட்டிங்ஸ் வந்து அந்த பவுலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பவுல் ஒரு ஏதாவது கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ஹோல் போடுங்க. ஹோல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்பை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நோடு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த கட்டிங்ஸில் நான் நோட் பண்ணும்போது ரெண்டு நோடு இருந்து, பட் நோடுக்கு மிடில் வந்து லீவ்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணலான்னா, நோடு இருக்க லீஃபை வந்து தனியாகவும், நோடு மட்டும் இருக்கிறத வந்து தனியாகவும் ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த நோடில் வந்து லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட கிட்டையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் செப்பரேட் பண்ணாமல் மொத்தமாக நீங்கள் வாட்டரில் க்ரோ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சாயிலில் மாற்றி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, எல்லா கட்டிங்ஸும் இப்போ கலெக்ட் பண்ணி நம்ம திரும்ப ஒரு கிளாஸ் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கண்டெய்னர் அவைலபிளாக இருக்கோ அந்த கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. தென் நீங்கள் வந்து இது ஒரு பார்ஷியலி ஷேடனான ஏரியாவில் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் இல்லாத ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ வந்து இதுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இது வந்து நான் ஒரு 5 days அப்புறம் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஒரு 1 or 2 ஸ்டெம்ஸில் வந்து கொஞ்சம் நோடு வந்ததை நான் கவனித்தேன். தென் வந்து இந்த பெரிய பவுலில் வந்து நான் கொஞ்சம் கூட வந்து நிறைய ஸ்டெம்ஸில் கொஞ்சம் நோடு வந்ததை கவனித்தேன். ஓகே, இது ஆஃப்டர் 10 days. 10 days அப்புறம் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். எல்லா ஸ்டெம்ஸில் இருந்தும் நிறைய அந்த ஒயிட் ரூட்ஸ் வந்திருக்கு. நார்மலி அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருந்து. ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிக் கண்டெய்னரில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். திரும்பி இது ஸ்லோவாக தான் இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு சடன் க்ரோத் பார்த்தேன். தெரியுது அந்த ஒயிட் கலர் ரூட்ஸ்.
ஓகே இது ஆஃப்டர் 20 நம்ம வந்து சாயிலுக்கு மாத்திரலாம் இங்கே இதை ஃபுல்லாக வாட்டர்லேயும் க்ரோ பண்ணலாம் பட் சாயிலில் க்ரோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் புஷியாக வளரும் ஓகே நம்ம சாயிலில் வந்து அந்த மிக்சர் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணோன்னே இதே ப்ரொசீஜரில் நீங்கள் சாயில் கூட இன்செர்ட் பண்ணணும் இதுக்காக தான் நான் வந்து அந்த நோடுக்கு அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு 1 இன்ச் கேப்பில் வந்து நான் உங்களை கட் பண்ண சொன்னேன் உங்களுக்கு இன்செர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் சாயிலில் ரொம்ப கவனிக்க வேண்டியது வந்து ட்ரைனேஜ் ஹோல் நீங்கள் பாட்டில் வந்து ட்ரைனேஜ் ஹோல் கண்டிப்பாக போட்டுக்கணும் பிகாஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு வெல் ட்ரைன்டு ஒரு சாயில் தான் வேணும் ட்ரைன்ட் ஆகாத சாயில் இருந்துச்சு ஆர் ரொம்ப இறுக்கமான சாயில்ஸ் இருந்தால் இது வந்து வளர ரொம்ப கஷ்டப்படும் ஓகே நம்ம இப்போ முடித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம வைக்கும்போது அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது வந்து க்ரோ பண்ணோன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த பாட்டும் நான் இதே மாதிரி தான் வச்சேன் இப்போ நல்லாயிருக்கு ஓகே நம்ம இப்போது சன்லைட் பார்த்துடலாம் ஓகே சன்லைட் வந்து நீங்கள் பார்ஷியலி ஷேடட் ஏரியாலேயும் வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நல்ல பிரைட் லைட்லேயும் வைக்கலாம் பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் பிரைட் லைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு க்யூஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பிகாஸ் வந்து உங்களுக்கு அது நல்லாவே ஒரு புஷியராக வளரும் உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஸோ நீங்கள் பிரைட் இன்டைரக்ட் சன்லைட்டில் வைங்க நெக்ஸ்ட் வாட்டரிங் பார்த்துடலாம் வாட்டரிங் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரை செக் பண்ணுங்கள் உங்களோட ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் வந்து ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மட் வந்து ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாட்டர் பண்ண வேண்டாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ட்ரையான ஃபீலிங்ஸ் ஃபீலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசிங் பார்த்துடலாம் ஃபெர்டிலைசிங் வந்து நான் நார்மலாக சொல்லுவேன் லீஃபியான ஒரு பிளான்ஸுக்கு வந்து நீங்கள் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது வந்து வேர்மி கம்போஸ்ட் ஓகே இது வந்து ஹியூமிக் ஆசிட் நான் வந்து இது 200 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் இது நான் ஜஸ்ட் ஒரு 5 ml எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் எல்லா பிளான்ட்ஸும் கொடுப்பேன் ஒரு சடன் க்ரோத் இருக்கும் நேச்சுரல் தான் ஓகே இப்போ ஒரு மெயின் பிளேஸுக்கு வந்துட்டோம் டிப்ஸ் வந்து நீங்கள் ஏதோ பிளான்டில் வந்து ஒரு எல்லோ கலர் லீஃப் பார்த்தீங்கன்னா அது வந்து எதோட சிம்டம்ஸ்னால் நீங்கள் ஓவர் வாட்டரிங் அதாவது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாய்ஸ்சர் செக் பண்ணாமல் நீங்கள் வந்து டெய்லி 1 to 2 டேஸுக்கு கேப் பட்டு நீங்கள் வந்து வாட்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஒரு எல்லோ கலரில் லீஃப் இருக்கும் இல்லாட்டி வந்து உங்கள் லீஃபுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ட்ரை லீவ்ஸ் பார்த்துருப்பீங்க ட்ரையாக பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஏர் கிடைக்கலையா இருக்கும் ரூட்டுக்கு வந்து நீங்கள் ஏர் கிடைக்கல அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸ் சேஞ்ச் பண்ணணும் தேர்ட் டிப் என்னென்னா அடிக்கடி நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பிளான்ஸ் வந்து ஒரு புஷியாக ஒரு லுக் இருக்கும் ஃபோர்த் டிப் என்னென்னா இது வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்கிட்ட அவாய்ட் பண்ணி வைங்க ஃபிஃப்த் டிப் என்னென்னா இது வந்து ஒரு ஏர் ப்யூரிஃபையர் பிளான் ஸோ நீங்கள் வந்து வீட்டை சுற்றி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் கார்டனிங்